ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்ச்சேசி வியூவர்ஸ் அனைவருக்கு வணக்கம் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பாஜக காங்கிரஸுக்கு எதிராக நடத்திய ஒரு போராட்டத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா சேம் சைட் கோல் போட்டிருக்காங்க அதாவது தங்களை தாங்களே அசிங்கப்படுத்தும் விதமாக தற்போது பாஜக நடந்து கொண்ட விதம் தற்போது அனைவருமே பாஜகவை கடுமையாக ட்ரோல் பண்ணி கொண்டிருக்காங்க அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பாண்டிச்சேரி பகுதியில் ஆட்சியை அமைச்சாங்க இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தற்போது காங்கிரஸ் அந்த பகுதியில் அவங்க கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியுமே நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு தற்போது பாஜக அந்த பகுதிகளில் போராட்டத்தை நடத்தி வராங்க ஐநூறுக்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் சென்னை சந்திப்பு சாலையான இந்திரா காந்தி சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்போது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தீ கொளுத்தி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தாங்க அந்த நேரத்தில் வாக்குறுதி தாள்களோடு சேர்த்து பாஜகவின் கட்சி கொடியையும் அவங்க ஆர்வக்கோளாறுல நெருப்புல போட்டுட்டாங்க சுதாரித்து கொண்ட அருகில் இருந்த பாஜக நிர்வாகிகள் உடனடியாக அந்த கொடியை நெருப்பிலிருந்து அப்புறப்படுத்தாங்க இது பார்த்தீங்கன்னா தற்போது வீடியோவா வெளிவந்து பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது போல போராட்டங்கள் நடத்தும் பாஜக பல முறை வந்து பார்த்தீங்கன்னா காமெடியான செயல்களை செஞ்சு அவங்க நெட்டிசன்களிடம் வசமாக மாட்டிக்கொள்வாங்க அதே போல் தற்போது இந்த வீடியோவும் வெளிவந்து அவங்க சேம் சைட் கோல் போட்டு தங்களை தாங்களே அசிங்கப்படுத்தி கொண்டு விட்டாங்க அப்படின்னு நெட்டிசன்கள் தற்போது இவங்களை வருத்தெடுத்து கொண்டிருக்காங்க மேலும் முக்கிய சாலை சந்திப்பான இந்திரா காந்தி சாலையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஒன்றாக கூடியதால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் செல்ல முடியாமல் சிக்கி தவித்தது இது பொதுமக்களிடம் தற்போது பாஜக மீது கடுமையான வெறுப்பையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி